நம்ம பியூரா பாலிட்டிக்குள்ள என்றாகலாம் சரிங்களா. ஸோ இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இந்திய அரசியல் எம்பி எப்படிலாம் டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் தான் இந்திய அரசியல் எம்பி எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறத. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். ஸோ இதுல இருந்தா பியூரா அரசியலமைப்புக்குள்ள இந்த கிளாஸ்ல இருந்து தான் வர்றோம் சரிங்களா. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நோட்டு பேனாவோட ரெடியா இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மேக்கிங் ஆப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம். ஸோ இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சோம்னா இந்தியாவில் அரசியலமைப்பு உருவாக்கம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1934. ஸோ 1934 எம்என் ராய் 1934 இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய எம்என் ராய் என்ன பண்றாரு, இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம், இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்க வேண்டுமெனில் அதற்கு கண்டிப்பாக கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அரசியலமைப்பு நிர்ணய சபை தேவை என்று முதல் முதல்ல சொன்னது யாரு, எம்என் ராய். எந்த வருஷம்? 1934. ஸோ அப்போ இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கணும்னா அப்போ இந்திய அரசியலமைப்பை உருவாக்க அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்னு ஒன்று தேவை அப்படின்னு முதல் முதலாக யார் சொல்லியிருக்கா, எம்என் ராய் சொல்லியிருக்காங்க சரிங்களா. எந்த வருஷம்? 1934. ஸோ இவர் முதல் முதல்ல சொல்கிறாரு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னோடி என்று இவர் அழைக்கப்படுறாரு. யார்? எம்என் ராய் சரிங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தோம்னா 1935 1935 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி கூட்டம் நடக்கு. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டம் 1935 நடக்கு. அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப்படுதுன்னா, இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட அரசியலமைப்பு நிர்ணய சபை அமைக்கணும் அப்படின்ற கோரிக்கை 1935 நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் எழுப்பப்படுது. ஃபர்ஸ்ட் 1934 எம்என் ராய் வந்து அரசியலமைப்பை உருவாக்கணுமா, கண்டிப்பாக ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபை தேவை அப்படின்னு முதல்ல சொல்கிறாரு. அதனை தொடர்ந்து 1935 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டம் நடக்கு. அந்த கூட்டத்தில் அரசியலமைப்பு நிர்ணய சபை கண்டிப்பாக உருவாக்கணும், அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற்ற உறுப்பினர்கள் இந்தியராக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி இருந்துச்சு 1935 காங்கிரஸ் கட்சி அப்படிதான் பரிந்துரை பண்ணாங்க. இந்திய உறுப்பினர்களை கொண்ட ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபை வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 1937 ஸோ 1937 ஜவஹர்லால் நேரு 1937 காங்கிரஸ் கட்சியுடைய மாநாடு நடக்கு. இந்த காங்கிரஸ் கட்சி மாநாட்டில் இந்திய அரசியலமைப்பு ஏன் உருவாக்கணும், அப்போ அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கான முக்கியத்துவம் எடுத்துரைக்கப்படுது. எப்போ? 1937. அப்போ 1937 நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் இந்தியாவில் அரசியலமைப்பு உருவாக்க வேண்டிய முக்கியத்துவம் எடுத்துரைக்கப்படுது சரிங்களா. இதுக்கப்புறம்தான் இந்தியாவில் ஆகஸ்ட் அறிவிப்பு, ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ யார் அனௌன்ஸ் பண்ணுறா, லிங்கித் கோப்ரோப்பு அனௌன்ஸ் பண்ணுறாரு. என்ன அனௌன்ஸ் பண்ணுறாரு? ஆகஸ்ட் ஆஃபர், அதாவது ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது 8 ஆகஸ்ட் 1940 அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த ஆகஸ்ட் நன்கொடை எதற்காக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இரண்டாம் உலக போர் நடக்கும். 1939 தொடங்கி 1945 வரை செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும். இந்த செகண்ட் வேர்ல்டு வார் டயத்தில் இந்தியாவுடைய ஆதரவு அதிகமாக இங்கிலாந்துக்கு தேவைப்படும். ஸோ இந்தியாவுடைய ஆதரவை பெறுவதற்காக லிமிட்கோ என்ன பண்ணுவார், இந்த ஆகஸ்ட் அறிவிப்பை அனௌன்ஸ் பண்ணுவார். ஆகஸ்ட் 8 1940 இந்த ஆகஸ்ட் அறிவிப்பை அனௌன்ஸ் பண்ணுவார். ஆகஸ்ட் அறிவிப்பு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு லிமிட்கோ. லிமிட்கோ யாருன்னா அப்போ இந்தியாவில் இருந்த வைசிராய், இவர் தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு ஆகஸ்ட் அறிவிப்பை. ஸோ இந்த ஆகஸ்ட் அறிவிப்புலையுமே இந்தியாவுக்கு ஸோ அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தியதை பற்றியெல்லாம் இதில் பேசுகிறாங்க. பட் இந்த ஆகஸ்ட் அறிவிப்பை இந்தியர்கள் யாருமே ஏற்றுக்கல. ஸோ அப்படி ஏற்றுக்கொள்ளாதனால இந்தியர்களை எப்படியாவது திருப்திப்படுத்தி இந்த இரண்டாம் உலக போரில் இந்தியாவுடைய ஆதரவு இங்கிலாந்துக்கு வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்காக கிரிப்ஸ் தலைமையில் ஒரு கமிட்டி இந்தியாவுக்கு வராங்க சரிங்களா. கிரிப்ஸ் தலைமையில் ஒரு தூதுக்குழு இந்தியாவுக்கு வராங்க. எப்போ அப்படின்னா 1942 மார்ச் 23
அது மட்டும் இல்லாம இந்த கமிட்டி இந்தியாவுக்கு வர்றாங்க 1942 மார்ச் மாசம் 3ஆம் தேதி இந்தியாவுக்கு வந்து இவங்க டாக்குமெண்ட் பண்றாங்க. என்னெல்லாம் பரிந்துரை பண்றாங்கன்னா, இந்த கிறிஸ் தூதுக்குழு என்னெல்லாம் பரிந்துரை பண்ணாங்கன்னா, முதல்ல இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து, டொமினியன் அந்தஸ்து வழங்குவோம். அது மட்டும் இல்லாம அரசியலமைப்பை உருவாக்க அரசியலமைப்பு நிர்ணய சபை ஒன்னு ஏற்படுத்தி தருவோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, இந்த கிறிஸ்துவ குழு சொல்றாங்க அவங்க பரிந்துரைகள்ல. அது மட்டும் இல்லாம இந்த கிறிஸ்துவ குழுவை ஏற்றுக்கொள்வது வந்து இந்தியர்களுக்கு மதிப்புடையதா இருக்காது. அது மட்டும் இல்லாம கிறிஸ்துவத்துக்குழுடைய அறிக்கைய பின்தெளியப்பட்ட காசோலை அப்படின்னு காந்தி வந்து விமர்சனம் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம இந்த கிறிஸ்துவத்துக்குள்ள அறிக்கையை பார்க்கும்போது நான் மிகுந்த கடுமையான மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன் அப்படின்னு ஜவஹர்லால் நேரு சொல்வார். அப்ப கிறிஸ்துவ குழுவை யாருமே ஏற்றிட மாட்டாங்க, சரிங்களா? இதுக்கப்புறம் பாருங்க, இதுக்கப்புறம் கேபினட் தூதுக்குழு இந்தியாவுக்கு வர்றாங்க. கேபினட் தூதுக்குழு, சோ இது கேபினட் தூதுக்குழு எதுக்காக இந்தியாவுக்கு வர்றாங்க, இது எப்ப அமைக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம கிறிஸ்துவ குழுவின் அறிக்கையின்படி இந்தியாவில இரண்டாம் உலக போருக்கு பின்னால ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கு நினைக்கிறாங்க. சோ இரண்டாம் உலக போர் 1945 ஆகஸ்ட் மாசம் 9ஆம் தேதியோட இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வருது. முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்கிலாந்துல தொழிற்கட்சியின் சார்பாக போட்டியிட்ட அட்லி பிரபு வின் பண்ணிடுறாரு. அப்படி இங்கிலாந்துல தொழிற்கட்சியின் சார்பாக போட்டியிட்ட அட்லி பிரபு வின் பண்ணி அவர் இங்கிலாந்துல பிரதமர் ஆயிடுறாரு. சோ அப்போ இங்கிலாந்துல புதிய பிரதமராக பொறுப்பேற்ற அட்லி பிரபு இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பை உருவாக்கணும், சோ அதுக்காக ஒரு டீமை அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து இந்தியாவிற்கு இங்கிலாந்து பாராளுமன்றத்தால உருவாக்கப்பட்ட ஒரு குழு தான் இந்த கேபினட் தூது குழு, கேபினட் மிஷன். இந்த குழுல மொத்தம் 3 பேர் உறுப்பினராக இருக்காங்க. யாரெல்லாம் கேட்டா, பெட்ரிக் லாரன்ஸ், கிரிப்ஸ், அலெக்சாண்டர். பெட்ரிக் லாரன்ஸ், கிரிப்ஸ், அலெக்சாண்டர். சோ இவங்கதான் கேபினட் தூதுக்குள்ள உள்ளவங்க மொத்தம் 3 பேர். யாரெல்லாம், அலெக்சாண்டர், கிரிப்ஸ், லாரன்ஸ். இந்த 3 பேர் அடங்கியதுதான் கேபினட் தூதுக்குழு அப்படின்னு சொல்லும், சரிங்களா? இந்த 3 பேர் அடங்கிய குழு. இந்த குழுக்கு ஏன் வந்து கேபினட் தூதுக்குழு அல்லது அமைச்சரவை தூதுக்குழுன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, இவங்க 3 பேருமே இங்கிலாந்துல அமைச்சரா இருந்தவங்க. யாரு? லாரன்ஸ், கிரிப்ஸ் அண்ட் அலெக்சாண்டர். இந்த 3 பேர் அடங்கிய, இந்த 3 அமைச்சர்களை கொண்ட ஒரு அமைச்சரவை தூதுக்குழு 1946 மார்ச் மாசம் 23ஆம் தேதி இந்தியாவுக்கு வர்றாங்க. 1946 மார்ச் மாசம் 23ஆம் தேதி லாரன்ஸ், கிரிப்ஸ், அலெக்சாண்டர் இந்த 3 பேர் அடங்கிய கேபன் தூதுக்குழு இந்தியாவுக்கு வர்றாங்க, சரிங்களா? சோ இந்தியாவுக்கு வர்றாங்க. இந்த கமிட்டி இந்தியாவுக்கு வந்து கேபினட் கமிட்டி கிட்டத்தட்ட ஒரு பாருங்க இந்தியாவுக்கு வர்றாங்க. சோ இந்த இந்த கமிட்டி 1946 மார்ச் 23ல இந்தியாவுக்கு வந்து ஒரு 2 பரிந்துரைகள் பண்றாங்க. அதாவது கேபினட் தூதுக்குரிய பரிந்துரைகள், ரெக்கமெண்டேஷன் ஒரு 2. ஒன்னு, இந்தியால ஒரு இடைக்கால ஒரு அரசாங்கத்தை அமைக்க வேண்டும், இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க வேண்டும், ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன். ரெண்டாவது, அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்த வேண்டும், கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி கிரியேட் பண்ணும். இது ரெண்டுமே யாருடைய பரிந்துரை அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, இந்த கேபினட் மிஷன், கேபினட் தூதுக்குழுடைய பரிந்துரை, சரிங்களா? சோ இதன்படி தான் அப்ப 1946 மார்ச் 23ல இந்தியாவுக்கு வந்த கேபினட் தூதுக்குழு 2 பரிந்துரைகள் பண்றாங்க, சரிங்களா? 2 பரிந்துரைகள் பண்றாங்க. எப்போ இந்த 2 ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்கன்னா, 1946 மே 16ஆம் தேதி இந்த 2 ரெக்கமெண்டேஷனுமே கொடுக்குறாங்க. ஒன்னு, இடைக்கால அரசாங்கத்தை ஏற்படுத்தணும். இன்னொன்னு, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தணும். இது ரெண்டுமே இந்த கேபினட் தூதுக்குழுடைய பரிந்துரைகளா இருக்கு. அப்போ 1946 மே 16ஆம் தேதி இந்தியாவில் ஒரு மிஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அதோடைய பேர் கேபினட் மிஷன் பிளான், கேபினட் மிஷன் திட்டம். 1946 மே 1946 மே 16ல கேபினட் மிஷன் பிளான், கேபினட் மிஷன் திட்டம் என்ற ஒன்று தொடங்கப்படுது. இதன்படிதான் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்படுது. இந்திய அரசியலமைப்பு எந்த திட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டா, அதுக்கு ஆன்சர் கேபினட் மிஷன் திட்டம், அதாவது இங்கிலீஷ்ல கேபினட் மிஷன் பிளான். இதன்படிதான் இந்திய அரசியலமைப்பே உருவாக்கப்படுது.